Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க. ஆனால் நான் ஸ்டிச் பண்ணும்போது என்ன மாதிரி ட்ரைபேட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு புதுசாக ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைபேடு வச்சுருக்குறேங்க ஆல்ரெடி. ஆனால் எனக்கு அது வந்து நான் தைக்கும்போது மெஷின் மேலே வச்சு அந்த வைப்ரேஷனுக்கு செல் வந்து கழண்டு கழண்டு விழுந்துருதுங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து டக்குன்னு கீழே இறங்கிடுது, இந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் பையன் வீட்டில் எப்போவோ ஒரு நாள் பார்த்த ஞாபகங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைபேடு, இது எங்கே வேணாலும் வளைச்சி வச்சுக்கலாம். அதனால் எனக்கு அது தைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமோ என்னமோன்னு சொல்லிட்டு எங்கள் பையன்கிட்ட அது மாதிரி வேணும்னு கேட்டேன். அவங்க ஆர்டர் பண்ணி அமேசானில் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நான் இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்சலில் வந்த ட்ரைபேடை நான் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேங்க. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். நான் வர்றதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இருக்கிற ஆர்வத்தில் அவர் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன பாக்ஸை நான் இன்னும் ஓப்பன் பண்ணல, அது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது என்ன ட்ரைபேடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதாங்க, அது கொரில்லா ட்ரைபேடுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், கொரில்லா ட்ரைபேடு. இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாங்க, உங்களுக்கு எங்கே வேணாலும் வளைச்சிக்கலாம். இப்போ நம்ம மெஷினில் வைக்கும்போது நான் இந்த மாதிரி ஏதாவது வளைச்சி வைக்கிறதுக்கு ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி எங்கள் பையன்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுதாங்க கொரில்லா ட்ரைபேடு. இந்த ட்ரைபேடு கூடவே ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ட்ரைபேடுக்கு மேலே பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இப்போ அந்த ஸ்க்ரூவை வச்சு இந்த ஹோல்டரை டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஹரிசன்டலாகவும் டைட் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ட்ரைபாடில் இருக்கிற மொபைல் எடுத்து இப்போ இதில் வச்சுக்கிறேன். இது நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த ஹோல்டரை நம்ம இந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு விதமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மெஷினில் எப்படி வைக்கிறேன்னாங்க, அந்த பெரிய ட்ரைபாடு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சைடு வச்சுக்குவேன். நம்ம எந்த துணி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு ட்ரைபாடையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கணும் அப்படின்னா இந்த கொரில்லா ட்ரைபாடை பக்கத்தில் வச்சுக்குவேங்க. இப்போ அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரெண்டு ட்ரைபாடுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கொரில்லா ட்ரைபாடை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த பெரிய ட்ரைபாடை நான் மெஷினில் ஒரே பக்கமாக தான் வச்சுக்க முடியும். ரெண்டு ட்ரைபாடுமே எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரைபாடை பற்றின கமெண்ட்ஸ்களையெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே மூணு ஆப்ஷனில் மேலே ஆளுங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு டெய்லரிங் வீடியோஸ் போடும்போதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. மீண்டும் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.